ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாவா ப்ரோக்ராம் டு பிரிண்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லா போட்டுட்டு லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். We'll be right back.
சோ ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு பாத்திரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இன்புட்டா கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 4, 7, 2, 5, 8, 3, 6, 9. சோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா அவுட்புட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் காலமா மாறி இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா செகண்ட் காலமா மாறி இருக்கு. அதே மாதிரி தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா தேர்ட் காலமா மாறி இருக்கு. ஸோ சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். ஸோ இப்ப இந்த மேட்ரிக்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம பார்க்கலாம். இன்புட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவோட இண்டெக்ஸ் பொசிஷனை பாருங்க. 0, 0, 0, 1, 0, 2 அப்படின்னு இருக்கு. இப்போ அவுட்புட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலமோட இண்டெக்ஸ் பொசிஷனை பாருங்க. 0, 0, 1, 0, 2, 0 இருக்கு. ஸோ நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா ஐ ஜேவோட வேல்யூ பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்றத நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஸோ இந்த லாஜிக்கை தான் நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் java.util.scanner பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், ஸ்கேனர் SE=new scanner அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்மளே இன்புட்டா கொடுத்துட்டோம். rows=3, columns=3 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புது மேட்ரிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்றோம், int matrix = new int of rows column அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா enter the elements of the 3x3 மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு எலிமெண்டா நம்ம இன்சர்ட் பண்றோம். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் இன்புட்டா வாங்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லுக் கொடுத்துப்போம் நம்பர் ஆஃப் ரோஸ் எலிமெண்ட்ஸ் ஐட்ரேட் பண்றதுக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னர் லுக் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம் எலிமெண்ட்ஸ் ஐட்ரேட் பண்றதுக்கு கொடுத்துருப்போம். உள்ள பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் i, j = SE.NextInt கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஒரு எலிமெண்ட்டா நம்ம என்டர் பண்ண பண்ண மேட்ரிக்ஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்றோம். சேம் ப்ரொசீஜர் தான், ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லுக், செகண்ட் ஒரு இன்னர் லுக், அதுக்கப்புறமா மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்டா பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம், int transpose = new int columns rows அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ஸ் கொடுத்துருப்போம், செகண்ட் தான் ரோஸ் கொடுத்துருப்போம். ஆக்சுவலா ஒரு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால அவுட்புட்டும் நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸா வந்திருக்கு. இப்ப இதுவே நம்ம ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு அவுட்புட்ல 3x2 மேட்ரிக்ஸா வரும். அதான் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும் சொல்லிட்டு. அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் வந்து ரோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ல j, i பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒன்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸும் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ல ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்றேன். இப்ப நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா enter the elements of the 3x3 matrix னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு. இதுவே டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 1, 4, 7, 2, 5, 8, 3, 6, 9 இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்ல i, j பொசிஷன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ல j, i பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ கடைசியா நம்ம அவுட்புட் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.